வெல்கம் டு தூர்வாஸ் கிச்சன். இது வந்து நண்டில் வறுத்து அரைச்ச ஃப்ரை. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், பிரிஞ்சி இலை, பேலீஃப், ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்து அரைக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய், 4-5 கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை, காரம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி. மிளகு 2 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூனு கசகசா, இதையும் அது கூடயே சேர்த்து வறுத்துக்கணும். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், காரம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி, இதையும் அது கூடவே வறுத்துக்கணும். எண்ணெயில் தக்காளி 15-20, சின்ன வெங்காயம், தேவையான உப்பு, வெங்காயம் தக்காளியும் அது கூடவே வறுத்துக்கணும். 1 கைப்பிடி தேங்காய், இது தேங்காய் வந்து கம்மியாக தான் போடணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் அது கூட வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், இப்போ இது கூட வறுத்துக்கலாம். எல்லாத்தையும் மிளகாய், பட்டை, கிராம்பு ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கியாச்சு, இப்போ எடுத்துடலாம். கருக விடாமல் வதக்கிக்கலாம். அதே எண்ணெயில் சோம்பு, மிளகு, ஜீரகம், கசகசா எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில் வெங்காயம், தக்காளியை வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, இப்போ தக்காளி அது கூட போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு, இப்போ தேங்காய் அது கூட போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி தேங்காய் அது கூடவே மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். அதனால உப்பை போட்டு வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதங்கிடுச்சு, கார வச்சுட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன், அவங்களும் தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, காரம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நண்டை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு, நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கடாயில் 1-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், இப்போ தாளிக்கிறத போட்டு தாளிச்சிக்கலாம். எண்ணெயில் பேலீஃப் போட்டாச்சு, இப்போ இது கூட கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயத்தோடைய கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ க்ளீன் பண்ண நண்டை போ, நண்டு கூடவே அரைச்சி வச்ச கிரேவியும் போட்டுடலாம். அது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு காரம் பத்தலை, ஆனால் லாஸ்ட்டில் மிளகுத்தூள் போட்டுக்கலான் இருக்கேன். அப்புறம் வந்து இது அப்படியே ட்ரையாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் எனக்கு இதில் கொஞ்சமாக குழம்பு எடுத்துக்குவேன், அது மீதியே ட்ரை பண்ணிடுவேன். தேங்காய் போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாக அடிபிடிக்கும், அதனால் இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இடையில மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு, இப்போ மோரார்லஸ் வெந்துருச்சு, அந்த கலர் சேஞ்ச் ஆகி ஆரஞ்சு கலருக்கு வந்துருச்சு. இது வீடியோவில் சரியாக தெரியுதான்னு என்னன்னு தெரியல, நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்குது. கலர் சேஞ்ச் ஆகி ஆரஞ்சு கலர் வந்துருச்சுனாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஓரத்தில் எல்லாம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ஆப்ஷனல் தான், லாஸ்டில் கொஞ்சமாக புளியை தண்ணி விட்டு கரைச்சி அந்த குழம்புல விட்டு இறக்கிக்கலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி புளியை ஊற்றி 2 கொதி வந்தோன்னா வாசனை போகணும், பச்சை வாசனை போனோன்னா இறக்கிக்கலாம். லாஸ்ட்டில் போடுறதுக்கு கொஞ்சமாக மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அது இப்போ அதில் போட்டுடலாம். எங்களுக்கு தேவையான அளவு குழம்பு எடுத்து வச்சுக்கிட்டேன், மீதியை ட்ரை பண்ணிட்டேன். எடுத்து வச்ச மிளகுத்தூளை போட்டுடலாம், ட்ரை ஆகிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம், நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு, ட்ரை ஆயிடுச்சு. கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி ரெடி ஆயிடுச்சு, கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.